புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சுபாஷ் பாலகிருஷ்ணனின் பொன்னான வணக்கங்கள். அரிய ஜோதிட விளக்கங்கள் மற்றும் அரிய ஜோதிட ரகசியங்களை ஒவ்வொரு வீடியோவிலும் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்ததற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவிற்கு அருமையான தகவல்களை தர பணிந்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி இன்றைக்கி தலைப்புக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மற்றொரு புதிய தலைப்பு, தலையெழுத்து மாறுமா தனுசு ராசிக்கு? அதாவது ஒவ்வொரு ராசிக்கு தனி சிறப்பு உண்டு. அதில் சில ராசிகள் மகத்துவம் பெற்ற ராசிகள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தனுசு ராசி, மேஷராசியிலிருந்து 9ஆம் வீடு தனுசு ராசி, காலபுருஷனுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அது மட்டுமா, தனுசு ராசிக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குது. குரு பகவான் முழு சுபர் என்று சொல்லக்கூடிய தேவர்களுடைய குரு பிரஹஸ்பதி, அவர் மூல திரிகோணம் பெறும் இடம் தனுசு ராசி. தனுசு ராசியுடைய சின்னம் சிம்பல் அதை பார்த்தீங்கன்னா இந்த வில்லும் அம்பும் இருக்கும். வாழ்க்கையில் உயரிய குறிக்கோள்கள், நிறைய குறிக்கோள்களை கொண்டவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். இந்த மகர ராசியிலிருந்து சனி பகவான் இந்த ஆண்டு இறுதியில் பெயர்ந்து அடுத்த ஆண்டு வந்து உங்களுக்கு கும்பராசிக்கு அவர் போகும்போது, தனுசு ராசிக்கு 7.5 ஆண்டுகளாக படாத பாடுபடுத்திய சனி பகவான் 7.5 சனியை முடித்துக் கொள்கிறார். இந்த 7.5 சனியை முடியும் காலத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இதனால் இத்தனை ஆண்டுகளாக, ஒரு 5 முதல் 7 ஆண்டுகளாக படாத பாடு, கடன் தொல்லை, 1000 கோடி வைத்து இருந்தவர் 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கும் நிலை, லட்சக்கணக்கில் காசு வந்து புழங்கி கொண்டிருந்த கைகளில் ஒரு 100 கணக்கில் கூட இன்றைக்கி காசு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை. அப்போ பொருளாதார நெருக்கடி, சொல்ல முடியாத அளவுக்கு கடன் தொல்லை, இந்த கடன் தொல்லையினால் வருகின்ற அவமானம், அந்த அவமானத்தால் படுகின்ற சங்கடம், திருப்பியே மாற்றி எழுத முடியாத லைஃப்பில் சில நிகழ்வுகள், சில அவமானங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு. கட்டிய மனைவி முன்னோ, பெற்ற பிள்ளைகள் முன்றோ அவமானம். சரி, அது இல்லைன்னா கட்டிய பொண்டாட்டியே சண்டை போடுவாங்க புரிஞ்சிக்காம, பெத்த பிள்ளைகள் மதிக்காமல் இருக்கக்கூடிய 5-6 ஆண்டுகள் நீங்கள் பட்டது வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் வறுத்தெடுத்த மாதிரி நீங்கள் வறுத்தெடுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அது மிக அல்ல. அப்படிப்பட்ட சனி பகவான் 7.5 ஆண்டு காலங்கள் உங்களை, 7 ஆண்டு காலங்கள் உங்களை வறுத்து எடுத்த சனி பகவான், அவர் கொடுத்தது எல்லாம் அடி அல்ல, அனுபவமே. அந்த அனுபவத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு விஷயத்தை பல விதமாக பார்க்க முடியும். ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காயங்களை வலியாகவும் பார்க்கலாம், அனுபவமாகவும் பார்க்கலாம். அது உங்களுடைய பார்வையை பொறுத்தது. அப்படி இருக்கும்போது இந்த தனுசு ராசி நேர்மைகளுடைய 7.5 சனி முடியும் காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு 5-6 மாதங்களில் 7.5 சனி முடியப் போகிறது. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், எப்பவுமே எந்த ராசியானாலும் சனி பகவான் 7.5 ஆண்டுகள், அதாவது 7.5 ஆண்டுகள் சனி பகவான் தன்னுடைய 7.5 சனியை நடத்தும்போது கோச்சார ரீதியாக 7 ஆண்டுகள் வருத்தி எடுப்பார். கடைசி 6 மாதங்கள் கொடுத்து செல்வார். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? சனி போல் கொடுப்பார் இல்லை. சனி பகவான் கொடுக்கும் 1 ரூபா கூட உங்கள் உயிர் இருக்கின்ற வரை உங்களிடம் இருக்கும். அதுதான் வித்தியாசம், அதுதான் இதில் உள்ள வேறுபாடு.
ஒரு சுக்கிர பகவான் கொடுக்கின்ற செல்வமோ குரு பகவான் தருகின்ற செல்வமோ உங்களிடம் இருக்கலாம், உங்களிடமிருந்து பிரிந்து செல்லலாம். ஆனால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயமும் நீங்கள் மரணிக்கின்ற வகை வரையில் உங்களிடம் தங்கும் அப்படிங்கிறது தான் சிறப்பு. இதை பார்த்துட்டு இருக்கவங்க சில பேர் சொல்லலாம், இனிமே சனி பகவான் கொடுத்தா என்ன, கொடுக்கலைனா என்ன, அடிச்சு எங்களெல்லாம் பஞ்சர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் அப்போ வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? அப்போ அடித்து பஞ்சர் பண்ணிட்டார், நம்ம டெய்லி சாப்பிடாமல் இருக்கோமா, ட்ரெஸ் மாட்டிக்காமல் இருக்கோமா, வெளியில் போகாமல் இருக்கோமா, வேலை செய்யாமல் இருக்கோமா? இல்லை அவர் அடிச்சிட்டார், ரொம்ப வாழ்க்கையில் பட்டுட்டேன்னு மூச்சு விடாமல் இருக்கோமா? இயற்கையாகவே உங்களுடைய உயிர் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? என்ன நடந்தாலும் அது பாட்டுக்கு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளே என்ன நடந்தாலும், உங்களுக்கு வெளியில் என்ன நடந்தாலும், புயல் அடிக்கட்டும், மழை அடிக்கட்டும், வெயில் அடிக்கட்டும், வெள்ளம் வரட்டும், மூச்சு மட்டும் நிற்கவே நிற்காது. அப்படியாக உயிர் கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த இறைவனால். அந்த உயிர் உங்கள் உடலிலிருந்து பிரிய வேண்டும் என்றால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது, அந்த உயிரை உங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு மட்டும்தான். உங்கள் தலையெழுத்து கண்டிப்பாக மாறப்போகிறது. எப்படி மாறும்? 7.5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த 6 மாதம் சனி முடியும் போது உயரிய பதவிகளை கொடுப்பார் தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த பதவிகள், உயர் பதவிகள், எதிர்பாராத ராஜயோக பதவிகளை கொடுப்பார் அப்படிங்கிறது எழுதப்பட்ட உண்மை. அந்த பதவிகளை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் செல்வாக்கு கொடுப்பார். சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே மக்கள் செல்வாக்கு, பதவிகள், இது மட்டும் இல்லை பூமியை கொடுப்பார். தனுசு ராசி அன்பர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாராவது புதுசாக நிலம் வீடு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த 6 மாதம் உங்களுடைய காலம். நீங்கள் சும்மா முயற்சி பண்ணால் போகிறோம், தேடி வந்து எல்லாமே நன்மையாக மாறும். கடந்த 7 வருஷத்தை வச்சு இனிமேலும் வாழ்க்கை அடுத்த 70 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பல பேர், நம்ம எல்லாருமே ஒன்று பாஸ்ட் லைஃபு, பின்னாடி உள்ள வாழ்க்கையில் நினச்சிட்டு வாழ்கிறோம். நம்ம நினப்பு மைண்ட் எங்கே இருக்குது? மனசு. ஒன்று பின்னாடி வாழ்க்கையில் இருக்குது, இல்லைன்னா முன்னாடி வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி உள்ள வாழ்க்கை, அதை நினைத்து நடந்தவைகளை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு, ஒரு விதி இருக்குன்னு சொன்னால், தலையெழுத்து இருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற பக்குவம் வேணும், அதை தாண்டி ஜெயிக்கிற மனோ வலிமையும் மனோ திடமும் வேணும். உறுதியாக நான் சொல்ல முடியும், 12 ராசிகளில் இந்த சைலண்டாக அதிக சகிப்புத்தன்மை உடைய ராசி என்பது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி வந்து எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள். அவர்களால் எதையும் சகித்து அதை ஓவர் கம் பண்ணி ஜெயிக்க முடியும், அதை தாண்டி ஜெயிக்க முடியும், கடந்து ஜெயிக்க முடியும். அந்த வல்லமை பெற்ற தனுசு ராசி அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். எல்லா ராசியினாலையும், எல்லா ராசிக்காரர்களினாலையும் எல்லாத்தையும் செய்திட முடியாது. அதற்காக தான் அந்த வகுத்து அறிஞ்சிருக்காங்க ஒவ்வொரு ராசி. தனுசு ராசி 12 ராசிகளில் மிக மிக சக்தி வாய்ந்த, மிக மிக தைரியம் மிக்க, மிக மிக குறிக்கோள்கள், லட்சியங்களை உடைய ராசி. உங்கள் லட்சியங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் பொறுமை தேவை. தலையெழுத்து மாறுமா? கண்டிப்பாக மாறும். இந்த 7 வருஷம் நீங்கள் பட்ட அத்துணை துன்பங்கள், பொருளாதாரம் மட்டுமில்லை, கணவன் மனைவிக்கிடையே பிரிந்து கிடைக்கக்கூடிய, விவாகரத்தை கோர்ட்டில் ஃபைல் பண்ணிவிட்டு அந்த கேஸுக்காக இருக்கக்கூடியவங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க, உண்மையாக நீங்கள் சேர்ந்துருவீங்க. உங்களை நினைக்காதீங்க, நீங்கள் பெற்ற குழந்தைகளை நினைங்க. உங்களை நினைக்காதீங்க, நீங்கள் உங்களை பெற்ற பெற்றோர்களை நினைச்சு பாருங்கள். அவங்க உங்களுக்காக எவ்வளவு ஆசையாசையாக அந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க. நடந்ததை பற்றி நினச்சி கணவனை பார்த்து இவரோட வாழ முடியாது, மனைவியை பார்த்து இவரோட வாழ முடியாதுன்னு நினைக்காதீங்க. அப்புறம் பெரும்பாலான வகைகளில் என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பெண்களுக்கு நான் உடனே ஒன்று கோரிக்கொள்கிறேன்,
நீங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உங்களுடைய கணவனோட வாழணும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் ஒரு க்ஷணம் யோசிங்க, ஒருவரை விட்டு இன்னொருவரை மணப்பதென்றால் அவரும் ஆணை. நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கணவர்கிட்ட என்னென்ன குணங்கள் பார்த்தீங்களோ அதே குணங்களில் வேறு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இரண்டாவது திருமணத்துலேயும். ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு கணவனை விவாகரத்தை பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாது, ஆணை தான் திருமணம் செய்து கொள்ள முடியும். அதற்காக சகித்து வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நிதானமாக யோசிங்க, ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறானா அவனுக்கு அதை உணர்த்ததுக்கு எப்படி பண்ணணும். சண்டை போடுறதுனாலையோ வாக்குவாதம் பண்ணுறதுனாலையோ ஒருத்தர் வந்து உங்களுடைய மனநிலைமையை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் பொறுமையாக இருக்கிறது மூலியமாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு காலம் பிடிக்கும். நான் சொல்லக்கூடியது தவறாக கூட உங்களுக்கு படலாம், ஆனால் நான் சொல்லக்கூடியதில் உண்மை இருக்குது. ஆக இந்த பிரிந்திருக்கின்ற கணவன் மாணவிகள் மனைவிமார்கள் இவர்கள் சேரக்கூடிய அற்புதமான காலம். தனுசு ராசி அன்பர்கள் படிப்பு மேல் படிப்புக்காக ரொம்ப அவஸ்தப்பட்ட மாணவ மாணவியர்கள் அவர்கள் மேல் படிப்பு நினச்ச படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அருமையான காலம். வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் பாஸ்போர்ட் விசா ட்ரை பண்ணி வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கல்யாணம் ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அருமையான காலம். ஆகக்கூடிய மொத்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் தலையெழுத்தையே மாற்றுகின்ற ஒரு அருமையான பொற்காலம் என்றால் இந்த 6 மாத காலங்கள் அமைந்தே தீரும். அத்துணை தனுசு ராசினியர்களுக்கும் இது உண்மை. நம்பிக்கை இல்லாத மாத்திகம் பேசக்கூடிய பல பேர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். நம்புபவர்கள் நம்பினார் கெடுவதில்லை என்ற அந்த திருமுருக பெருமானின் வாக்கை கிணங்க அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.